இந்த சிருஷ்டி உருவான பொழுதிலிருந்தே நதியின் வெள்ளோட்டத்திற்கும் பாறைக்கும் இடையே ஒரு போர் இருந்து கொண்டேதான் இருக்கிறது. ஆனால் ஒவ்வொரு முறையும் அந்த பாறை நதியின் சீற்றத்திடம் தோற்க வேண்டியிருக்கிறது. நதியின் வெள்ளோட்டம் மென்மையாக இருந்தாலும் வலிமையான பாறையை தகர்த்து விடுகிறது. எவ்வாறு என்று சிந்தித்ததுண்டா? ஒரு பாறை மிக வலிமையானது, ஆனால் நீரோ மிகவும் மென்மையானது. அத்தகைய வலிமை கொண்ட பாறையை மென்மையான நீர் எவ்வாறு தகர்த்தெறிகிறது? தன் பாதையில் குறுக்கே வரும் பாறைகளை தகர்த்தெறிந்து தனக்கென்று ஒரு பாதையை உருவாக்கிக் கொள்கிறது. காரணம் ஒரே ஒரு விஷயம்தான், அதுதான் மீண்டும் மீண்டும் முயற்சி செய்யும் விடாமுயற்சி. நீர் முன்னேறி செல்லும், ஆனால் பாறை அங்கேயே நிற்கும். அதன் காரணமாகத்தான் நீர் பாதையை கடந்து ஒரு புது பாதையை உருவாக்குகிறது. ஆதலால் விடாமுயற்சி மிக அவசியம். எங்கும் நிற்காதீர்கள். ஏனென்றால் பிரச்சனைகள் என்பது பாறைகளை போன்றது. தங்களால் நீரைப் போல் அதை தகர்த்தெறிய இயலும்.